குற்ற வழக்கு பதியப்பட்டவர்களின் வீடுகளை இடிக்கும் செயலுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். நாடு முழுவதும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்படும் என்று நீதிபதிகள் உறுதி. விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் சந்திப்பில் 8 நிறுவனங்களுடன் 1300 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு ஒப்பந்தம். 4600 பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களை புரட்டி போட்டது கனமழை. இருபத்தி 29 பேர் உயிரிழப்பு, பல்லாயிரக்கணக்கானோர் வீடுகளை இழந்து தவிப்பு. விஜயவாடாவில் வெள்ள பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு 2வது நாளாக ஆய்வு. புல்டோசரில் சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்டத்தில் உள்ள சிறப்புகளை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஆளுநர் ரவிக்கு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலடி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியானது. 160,000 பேர் எழுதிய தேர்வின் முடிவு 50 நாட்களில் வெளியீடு. ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் முருங்கை காய்களின் விலை கடும் வீழ்ச்சி. உரிய விலை கிடைக்காததால் விரக்தியில் முருங்கை செடிகளை அழித்து வரும் விவசாயிகள். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் ஆவணி தேரோட்டம் கோலாகலம். ஐயா வழி பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம். செபி தலைவராக ஊதியம் பெறும் மாதவி புரி பூஜ். ஐசிஐசிஐ நிறுவனத்திலும் சம்பளம் பெறுவதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. 2017 முதல் 2021 ஆண்டு வரை 17 கோடி ரூபாயை ஐசிஐசிஐ மூலம் ஊதியமாக பெற்றதாக பவன் கேரா புகார். கேரவனில் ரகசிய கேமரா வைத்து நடிகைகளை படம் பிடித்ததாக குற்றம் சாட்டிய விவகாரம். நடிகை ராதிகாவிடம் சிறப்பு புலனாய்வு குழு தொலைபேசி மூலம் விசாரணை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.